அந்தி மகிந்தோனே விஜயேசனே அருள் தரும்புத்திரனோ என்பா
அதனால் இந்த கதையை பாடுவதற்காக இந்த கதைகளை தெரிவதற்காக வீடியா கேசட்டி எடுக்க வந்திருக்கார்கள். அதனால் ஆங்காங்க இருக்கும் பக்தர்கள் எல்லாம் வீடியா கேசட்டி எடுக்கும் போது தொப்பை மாடசாமி வில்லிசைன்னு சொன்னா சொன்னால் அமைதியாக இருக்கணும். அண்ணமாயாண்டி கதை படிக்க கதை பாடிக்க கதை படிக்க கதை பாடிக்க சிவபெரும்
பெருமான் அருள் போரேவ அருள் போரேவா முன்னசாமி கதை படிக்க கதை பாடிக்க கதை படிக்க காத்தருள வேணும் சுவாமி வேணும் சுவாமி போல
பொருள் வளம்
இத்தாதி ஜமியை நம்மளால ஜமக்க முடியுமா? நம்மள ஒரு உமிய கூட தூக்க முடியலையா? குத்தின உமி குருவி உமி தூக்க முடியாது. முடியாது முடியாது ஐயா. அப்பேற்பட்ட மானிடர்கள் இருக்கும். இருக்கும் இருக்கமே. இந்த பூமாதேவிக்கு உயிர் ஜமைகள் கூட 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 உயிர் ஜமை அதிகமாகி அதிகமாகி கந்தநாதில கந்தநாதில அங்க வயங்குவாளா பூமாதேவி பெண் வழிய போக வாடுவார. உயிர் ஜம குறைப்பதற்கு யாரிடத்தில் சொல்வோம் என்று மறைவியானவ கடவுளிடம் சொல்லணும். பூலோக
யுகம் போகணுமே, நீ பூமி பாரம் காக்கணுமே. தகுந்த பொறுப்பை கொடுத்திருக்கேன், உயிரிச்சமையை குறைத்து தாரன் என்று உமா தேவிக்கு பகவான் பதிலளித்து அனுப்பி வைத்தார். அனுப்பி வைத்த உமா தேவி பகவான் சொன்ன கட்டளைக்கு பூலோகம் இறங்கி வா, பூமி பாரம் சுமப்பா. காலத்தில கடவுள் அவர் நினைக்க எல்லாரும் பெண்ணுதான், இவள் ஒரு பெண்ணுதான். ஜம குறைக்கணும் இந்த ஆண்டவன் பகவான் கைலாசத்தில், கைலாசத்தில் உயிர் ஜமைகளை குறைப்பதற்காக அந்த கைலாசத்திலே தெய்வத்திரு வள்ளுவர பகவான், நான் சொல்லக்கூடிய திருவள்ளுவர் வள்ளுவர் திருக்குறள் ஏற்றிய திருக்குறள் வள்ளுவர் இல்ல, கிடையாது கிடையாது ஐயா. சோசியம் சொல்லக்கூடிய வள்ளுவர் கிடையாது. கைலாசத்திலே இந்த சிவபெருமானுடைய அருளால் அருளால ஒரு தெய்வ திருவள்ளுவரை பிறவி செஞ்சு பிறவி செஞ்ச வள்ளுவருக்கு ஒரு வெள்ளை ஆணையும் பிறவி செய்து ஒரு வெங்கல முறைக்கும் பிறவி செய்து அமையோ அந்த வள்ளுவரை கூப்பிட்டு கூப்பிட்டு ஏ தெய்வ திருவள்ளுவர வள்ளுவர வெள்ளை ஆணையில் ஏறி ஏறி இரு பூலோகம் கண்டிப்பாக போகணும் 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 ஐயா. அப்படி போகக்கூடிய தெய்வ திருவள்ளுவரானவர் வள்ளுவரானவரே மானிடம் மக்களுக்கு மற்ற உள்ள ஜீவத்துக்கெல்லாம் ஜீவத்துக்கெல்லாம் என்ன வரம் கொடுத்து வரணும் தெரியுமா? என்ன சாமி என்ன சாமி? அது பூவிருக்க பெஞ்சிருக்க பெஞ்சிருக்க பழமும் மட்டும் இந்த பூமியில இறக்கணுமே.
கூடாது என்று. ஆமா, உலகத்து மக்கள் இறக்க கூடாது என்று. இறக்க கூடாது என்று இந்த உலகத்து மக்களுக்கு வந்த தெய்வத்திரு வள்ளுவர். வள்ளுவர் வள்ளுவர் பூவிருக்கணும், பிஞ்சிருக்கணும், காய் இருக்கணும், பழம் இருக்கணும், இருக்கணும், பழுத்த கனிதா இறக்கணும், பழுத்த கனிதா இறக்கணும், மத்த பேரெல்லாம் உயிரோட வாழணும், வாழ்ந்திருக்கணும், வாழ்ந்து இருக்கணும். பழுத்த கனின்னு சொன்னா எத்தனை வயசு, எத்தனை வயசு, எத்தனை வயசுக்கு மேல இறக்க சொல்லிருக்காரு தெரியுமா? எத்தனை வயசு கண்ணு? நூறுக்கு மேல. ஆமா, நூறுக்கு மேலதான். அந்த காலத்து மானிடன் இறப்பு இறப்புகள் நூறுக்கு மேலதான் இறந்திருக்காங்க. ஆமா, நூறுக்கு மேல, 110, 105. ஆமா, 100 வயசுக்கு பிறகு உள்ளவங்க எல்லாம். ஆமா, உலகத்துல வாழணும், 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 ஆண்ட அணிவிக்கணும், அணிவிக்கணும், ஒண்ணு தின்னு. ஆமா, ஊரை விட்டு வரணும், 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 அது வரைக்கும் மக்கள் வாழணும், வாழணும், வாழணும் ஐயா என்று பழுத்த கனிதா இறக்கணும்னா, இறக்கணும் சொன்னால் 100 வயசுக்கு மேல உள்ளவன் இறக்கணும், இறக்கணும், இறக்கணும் ஐயா. அப்படி இறந்தவர்களுக்கு என்ன அந்த காலத்துல பொருள் என்ன தெரியுமா? என்ன பொருளோ? அந்த காலத்துல இறக்கவர்களுக்கு மதமதக்கான் தாலி. தாலி? ஆமா, மதமதக்கான் தாலின்னா குதுலு. பெரிய குலுக்க, குலுக்க, அந்த குலாளர்கள் செய்த மண்பாண்டத்துல. ஆமா, ஆமா, அந்த குலுக்கையில தான். அதுல ஒரு மாடாக்குழி உண்டு பண்ணி அதுல ஒரு வெங்கல விளக்கும் பொருத்தி இந்த 100 வயசுக்கு மேல உள்ளவனுக்கு காடு வா வாங்குமா, வீடு போ போங்குமா. ஆமா, எலும்புக்கும் தோலுக்கும் தொந்தம் இல்லாத வயசாளிக்கு அப்படி இருக்கு. வயசாளிகளுக்கு கண்ணு ரெண்டும் முழிச்சுக்கிட்டு இருக்குமா, ஆவி மட்டும் பிரியுமா. ஆவினா உயிர், உயிர், உயிர். ஆமா, இந்த உயிர் பிரிஞ்சிருந்தா கண்ணு ரெண்டா மூடிடுவாங்களாம். ஆமா, அப்படி மாண்டு மடிந்தவர்களுக்கு மதமதக்க அந்த ஆளியில தூக்கி வைத்து அதுக்கு ஒரு மேமூடி போட்டு, மேமூடி போட்டு, மேமூடினா ஒலமூடி, ஒலமூடி, அப்பேற்பட்ட இறந்தவர்களுக்கெல்லாம் அவங்களுக்கு ஓடக்கரை தான் சுடுகாடாம். ஆமா, பெரிய பெரிய ஓடக்கரைகள். ஆமா, அப்படி உள்ள காலத்தில் பழுத்த பழந்தா இறக்கணும்னு சொல்லிட்டு வந்தார். அப்படி சொல்லிக்கிட்டு எல்லாம் முடித்தமே என்று கைலாசம் போகமே என்று தெய்வ தேரு வள்ளுவர் இந்த பாதை வாராரோ மலையேடி ஓரமாக வள்ளுவர் வரபோதே பள்ளி கொடம்படியாம பசுமாடு மேய்க்கும் தெரியாம ஆடு மாடு மேய்க்க. அப்ப உள்ள காலத்தில் பள்ளிக்கூடம் கிடையாது, கிடையாது. ஆமா, படிப்பறிவு இல்லைன்னா அவங்களுக்கு வேலை என்ன? வேலை மாடு மேய்க்க வேண்டியதான். கல்வி ஞானம் இல்லைன்னா, கல்வி அறிவு இல்லைன்னா ஆமா அவங்களுக்கு நேரம் போடணும் ஆடோ மாடோ. ஆமா, ஆடோ மாடோ பதிக்குண்டி மேய்க்கணும். அப்பேற்பட்ட வாலிப வயசுல, வயசுல அந்த மாடு மேய்க்கும் பாலர்களும் மலையடி ஓரமாக ஓரமாக மாடு மேய்ச்சி நிற்கும் போது, நிற்கும் போது தெய்வ திருவள்ளுவர் தான், வள்ளுவர் தான் மேலிருந்து, மேலிருந்து, மேலிருந்து. ஆமா, மாலை போற காலத்தில் மலையான மேல வரலாமா? பேசுகிறார், பேசுகிறார் எலி பேசு
எரிந்தார்களே, எரிந்தார்களே கல்லை விட்டு எரிந்தார்களே, எரிந்தார்களே வளருதை. இப்படி நல்வாக்கு சொன்ன தெய்வத்தின் வள்ளுவர் வள்ளுவர் சொல்லாத வாக்குகளை சொல்லிவிட்டு இந்த கையிலக்கு வருவாரா, வருவாரா கடவுளை வணங்குவாரா, வணங்குவாரா ஆண்டவா பகவானே, பகவானே நீங்க சொன்ன வரங்கள் படி வாக்குரைத்து வந்த ஐயா, ஆண்டவங்கிட்ட நல்ல பிள்ளையா நடிச்சிட்டாரு, நடிச்சிட்டார் நடிச்சிட்டார் வள்ளுவர் நீங்க சொன்ன பிரகாரம். ஆஹ் போய் பூ இருக்க, பிஞ்சு இருக்க, காய் இருக்க, பழம் இருக்க, இருக்க பழத்த கனி இறக்கட்டும்னு சொல்லிட்டு வந்துட்டேன் சாமி. அப்பம் பகவான் இவரை நம்பினாரு, நம்பிட்டார் நம்பிட்டார், அப்படியே வாக்கு உரைச்சிட்டு வந்துட்டியாரா, வந்துட்டேன் வந்துட்டேன் சாமி. அப்போ ஒரு கைலாசத்துல ஓரம் கட்டி உட்காரும், ஒரு வாரத்துல போய் இருந்து வரும் போறோம் அப்படின்னு பகவான் வள்ளுவர் அமர வைச்சார். அமர வைத்தார். இந்த வள்ளுவர் விட்ட சாபத்தினால, சாபத்தினால உலகத்து மக்கள் எல்லாம் அமையா பூ விலை அழியுது, பிஞ்சில் அழியுது, ஆமா காயிலி அழியுது, பழத்திலையும் அழிந்து, ஆமண்ண கனிகளையும் அழிந்து அழிந்து மாநில மக்கள் எல்லாம் அடக்க படக்க இறக்கார்கள், இறக்கார்கள் இறக்கார்கள், இறந்து போன பிணங்கள் எல்லாம், பிணங்கள் எல்லாம் எங்கே கொண்டு வந்து தூக்கி எரிதாங்க தெரியுமா, எங்கே கொண்டு வருகிறார்கள்,
நட்டே நட்டா நட்டாங்காட்டுக்குள்ளே நட்டா நட்டாங்காட்டுக்குள்ளே உச்சி நல்ல பாறையிலே இறந்த சவங்கள பழமழிய கனி அழிய எல்லா உயிர்களும் நிலைமையாக வாழாம வாழாம வாழாமல் உயிர்களெல்லாம் இறந்து செத்த பிணமா குமியத 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 பிணங்கள் குமிய குமிய அமையோ குமாரவிக்கு பிணம் சமக்க முடியாம முடியாம முடியாமல் மருவு வாழாம் மறந்தோ வாழாம் அருவி நிலம் போக நின்னா நின்னா நின்னால் பிழைச்சம கூடுது என்று என்று அறவுலைய தலவுலைய தடவுலைய இறக்க வச்சு பாக்கி ஜமக்க முடியலையே கடவுள பகவானே நான் பூலோகம் போக மாட்டேன் போக மாட்டேன் பூமி வரம் ஜமக்க மாட்டேன் ஜமக்க மாட்டேன் எல்லா பெண்களும் செமை இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கா இருக்காள இருக்கார்களே எனக்கு மட்டும் உயிர்ச்சமையும் பிணச்சமையும் தந்தியளோ 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 சுவாமி இன்னும் உயிர்ச்சமை சமந்த காலத்தில் காலத்தில் எனக்கு எந்த ஒரு சங்கடமல்ல செத்த பிணமானது குமீதையா குமீத சுவாமி பிழஞ்ச மக்கவா பூமாதேவி இருக்க இனி நான் பூலோகம் போக மாட்டேன் என்று சத்தியம் பண்ணவும் பண்ணன போது பிழச்சமைய மாத்தி தாங்க தாங்கோக நான் போறேன் நானும் போறேன் ஆண்டவ முன்னாலே சொன்னோ பகவானவர் வரம் கொடுக்க அம்மையரபோ மரவி உன்னுடைய வருகைக்காக ஆண்டவன் பகவான் எடுக்க போறேன்
பிறவிராமம் எடுக்க போறேன், எடுக்க போறேன். இந்த ஆண்டவன் பொறுமையில சொன்னாரு, சொன்னார் சொன்னார். இந்த பூமாதேவி பொறுமை இல்ல, கிடையாது கிடையாது. ஆண்டவா பகவானே, அன்னைக்கு வந்தேன் சுவாமி, உயிர் சமய குறைச்சிட்டாரி சொன்னியற, சொன்ன கடவுளே. நான் உங்களை நம்பி நான் போனேன், போறேனே. இப்ப நம்பி வளைந்து நடந்த பூமாதேவிக்கு, பூமாதேவிக்கு வெளிச்சமே மாத்தி தாரமிங்கள, எந்த அவதாரத்தில் எந்த பிறவிலை பிறக்க போறீள் என்று பூமாதேவி நான் சுடலையாக உண்மை இருக்குமா? இருக்குமா இருக்குமா சாமி. இல்ல இந்த வாக்கும் பொய்யாகுமா? பொய்யாகுமா பொய்யாகுமா என்று சிவபெருமா வந்தால் பூமாதேவி கேட்க கேட்ட போதே அப்பம் பகவான் சொல்லுகின்றார், என்ன சொல்கிறார் ஐயா? நான் என்ன அளவு தவற மாட்டேன், தவற மாட்டேன் அம்மா. சொன்ன வாக்கை காப்பாத்துவேன், நான் காப்பாத்துவேன் காப்பாத்துவேன். பூலோகம் போக அம்மா அம்மோ பூமாதேவி பகவான நம்பினா நம்பினா நம்பினாள், நம்பி வழி நடந்து நடந்தே பூலோக வருவாள். பகவான் சொன்ன வரத்துக்காக 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 பிணங்களை இஞ்ச மக்கள தக்கோ நடக்குதையா என்ன வாக்கத்தக்கம்னா என்ன தெரியுமா? என்ன என்ன நடக்கிறது வாக்கத்தக்கம்னா? பகவானுக்கும் பார்வதிக்கும் சண்டை நடக்கு. சண்டை சண்டை நடக்கு. என்ன சண்டை? குடும்ப சண்டையா? கிடையாது கிடையாது. இல்ல சொத்து சண்டையா? கிடையாது. இல்ல புள்ளிய சண்டையா? கிடையாது கிடையாது. பராசக்தி பகவானை முன்ன நின்னு, ஆமா இறைவா பகவானே, பூமாதேவி வந்தாள வந்தாள வந்தாள் ஐயா, வந்தவட்ட நான் வந்து சுடலையா பிறக்க போறேன், மாயாண்டியா பிறக்க போறேன், மையாரம் காக்க போறேன், ஆண்ட பணத்தை திங்க போறேன். அப்ப நீர் என்ன வீட்டு பிரிஞ்சா? நீர் என்ன வீட்டு பிரிஞ்சால்
நான் ஒத்தையில இருக்க உங்க மனசு சம்மதமா? உங்களுக்கு சம்மதமா? சம்மதமா சாமி. இறைவா என்ன, வலது பாவம் நீங்களும் நீங்களும், இடது பாவம் நானும் இருந்து ஒரு உடலோடு ஒரு உயிராக இருந்தோ இந்த உலகத்துக்கெல்லாம் காட்சி கொடுக்கமே 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 சாமி. சக்தி இல்லைன்னா சிவன் இல்லையே. இல்லையே சுவாமி, சிவன் இல்லை என்றால் சக்தி இல்லையே. கடவுளே கடவுளே, இந்த பூமாதேவி வருகைக்காக வருகைக்காக இல்லைவனத்திலே சுடலே ஆக போய் பிறந்தீர்களே. ஆனா பிறந்திரியானா உங்களோட தேவி நானும் இருக்கப்போ பகவான் போற பாதை அல்ல, பகவான் போற அதையெல்லாம் பாதரியா எனக்கு ஒரு பங்கு வேணும். வேணும் வேணும் சுவாமி. இருவேரும் பங்கு வைக்கும் ஐயா நான் காப்பம் என்று காப்பம் என்று சக்தி தான் சொன்ன போதே பகத்தாட்டு பேச்சியா நீ தர்க்கமாவா பிறக்கணும். சக்தி வந்து பிறக்கணுமே சுடலையாக அவதாரம் செய்தால் 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 தில்லவன பேச்சியாகவும் ஐயான பேச்சியாகவும் பேச்சியாகவும் மன்னனும் தேவியுமாக பிறவி எடுக்க வேண்டும் என்று வேணுமென்று ஆண்டவன் சொன்ன நேரம் சொன்ன நேரத்தில் ஆதி பராசக்தி பகவான் முன்னாலே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாள்? இறைவா பகவானே, நம்ம ரெண்டு பேரும் போய் தில்லையில நீங்க சுடலை ஆகவும் நான் சுடுகாட்டு பேட்டியாகவும் பிறந்தா பிறந்தா பிறந்தால் படியளக்க யார் இருக்கா? யார் இருக்கா? யார் இருக்கா கைலாசத்தில்? ஒரு நாளைக்கு நீர் படியளக்காம அம்மா மரக்கால கைலாசத்தில் வச்சிருந்தா வச்சிருந்து வச்சுக்கோங்களே. இந்த மேலக்கடைய நல்லூர் இந்த தாமரகுளத்து மாயாண்டி வாசல்ல வாசல்ல ஒரு பாவ நீச்சு தண்ணி கிடைக்குமா? கிடைக்காது கிடைக்காதுயா, பச்சை தண்ணி கூட கிடைக்காது. அப்ப அவன் அமுது அளந்தாத்தான் அளந்தாத்தான் நீச்சு தண்ணி வரும். ஆமா சிவனுக்கு வரும், சோடா வரும். அப்ப அவர் அசைகள்னு சொன்ன சொன்னால் எறும்பு கூட நவளாது. ஒரு நாளைக்கு நீங்கள் படியளக்காம மரக்கால வச்சி என்ன அண்ணு பிறந்த அண்ணு அழியுதே ஈசல் மழை காலத்தில் பிறக்கும், மழை வெறித்ததும் இறக்கும். அந்த ஈசலுக்கெல்லாம் படியளக்கணுமே. உம வாட்டில் வந்த பூமாதேவிட்ட வாய்க்கு வந்தபடியெல்லாம் பதில் சொல்லியிருக்கிற என்று சொல்லிட்டீர. படி அளக்கிறதுக்கு உங்க சித்தப்ப இருக்கானா, உங்க பெரியப்ப இருக்கானா, மாமா இருக்கானா? அதானே இல்ல தெரியணும்ல எனக்கு கண்டிப்பா. அதனாலே பாடும் பலமையை பரிசீலிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில்